வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆரணி அருகே 4500 பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம். 30 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை வழங்கினார் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன். ரசாயன கழிவால் நுரையுடன் வரும் தென்பெண்ணை ஆற்று நீர், இரு மாநில அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். பருவமழை பெய்து போனதால் காய்ந்து போன தென்னை மரங்கள், வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதாக திருப்பத்தூர் விவசாயிகள் வேதனை. திருவற்றியூரில் மணலி புதுநகரில் ஐயா வைகுண்டசாமி கோயில் திருவிழா, கொடியேற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. கால்நடை தொழுவமாக மாறிப்போன மகளிர் குழந்தைகள் சுகாதார கட்டிடம், ஆக்கிரமிப்புகளை அகற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க கிராம மக்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் விழாவில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 30 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை 4500 பயனாளிகளுக்கு வழங்கினார். அத்துடன் பல்வேறு நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி, செய்யார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன், ஆரணி கோட்டாட்சியர் மைத்திலி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். சேலம் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் முகமது நஜிமுதீன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். சுகாதாரம் குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் நோயாளிகளிடமும் கேட்டறிந்தனர். இதில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். கோவையில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களிடம் கட்டாயமாக அபராதம் வசூலித்த வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கேரளாவிலிருந்து இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் கோவையில் உள்ள ஈர்ஷா யோகா மையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது காருணியா காவல் நிலையம் அருகே சிறப்பு உதவி ஆய்வாளர் மாறன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார். இளைஞர்களின் வண்டியை நிறுத்திய உதவி ஆய்வாளர் அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்தார். ஆவணங்கள் சரியாக இருந்த நிலையில் இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்திருந்த நிலையிலும் 600 ரூபாய் தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு இளைஞர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். 100 ரூபாயாவது தர வேண்டுமென வற்புறுத்தியுள்ளார். வாக்குவாதத்திற்கு பின் இளைஞர்கள் கொடுத்த பணத்தை காவல் ஆய்வாளர் வாங்கியுள்ளார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலாக வருகிறது. இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே நடைபெற்ற சமுதாய வளைக்காப்பு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கற்பிணிகளுக்கு வளைக்காப்பு செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சமுதாய வளைக்காப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜோஸ்பின் எப்சியா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் 120 கற்பிணிகளுக்கு சேலை, வளையல், இனிப்புகள் உள்ளிட்ட சீர்வரிசை வழங்கப்பட்டு சந்தனம் பூசி வளைக்காப்பு நடத்தப்பட்டது. அத்துடன் 12 வகையான ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டன. தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் ஒசூர் கவரவப்பள்ளி அணைக்கு வரும் நீர் நுரையுடன் மாசடைந்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து நீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் நந்தி மலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு ஏரி மூலமாக தமிழகத்தின் எல்லையில் உள்ள கொடியாளம் தடுப்பணையிலிருந்து கலவரப்பள்ளி அணைக்கு வருகிறது.
கர்நாடக பகுதிகளில் சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் நீர் அதிகரித்து செல்லும். அந்த சமயத்தில் பெங்களூரு புறநகர் பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைகள் கழிவுநீரை தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றி வருகின்றன. ரசாயன கழிவு காரணமாக ஆற்று நீர் நுரையுடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் தென்பெண்ணையிலிருந்து கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு வரும் தண்ணீர் அதிக அளவில் நுரையுடன் வந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்து இரு மாநில அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் அருகே தென்னை மரங்கள் காய்ந்து போனதால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பல்வேறு பகுதிகளில் தென்னை பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பருவமழை பொய்த்து போனதால் தென்னை மரங்கள் காய்ந்து தேங்காய்கள் சிறுத்து காணப்படுகிறது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தென்னை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிள்ளையைப் போல் வளர்த்து தென்னை மரங்கள் காய்ந்து போனதால் பிள்ளைகளைப் போல் இழந்தது போல் தவிப்பதாக கூறும் விவசாயிகள் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னோட தேங்காய் மரம் வந்து ஒரு 300 மரம் இருக்குது. மழை இல்லாத காரணத்தினால ஒரு 100 மரம் மேலே பட்டு போச்சு. 200 மரத்தில் தேங்காய் வந்து போகிறோம். பிடிக்க ஐயாயிரம் சித்துக்குச்சு. ரெண்டு பசங்களை காலேஜ் படிக்க வைக்கிறேன். பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூடாது. முடியல. மரத்தை கொத்தைக்கு போட்டால் மரம் வியாபாரிங்க யாரும் வர மாட்டாங்க. அதை வெட்டி போட்டால் அந்த காயை வாங்குறதுக்கு பருப்பு வேறனோம்னா பருப்பு என்ன வரும்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன பண்ணணும்னு தெரியல. கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதோ ஒரு நிதி உதவி கொடுத்தா எங்களுக்கு அரசாங்கத்துக்கு நல்லா. 300 தென்னை மரம் இருக்குது நம்மளது. 300 தென்னை மரத்தில் ஒரு 100 தென்னை மரம் போயிடுச்சு. இருக்கிற தென்னை மரம் ஒரு 200. 200 தென்னை மரத்துலேயும் மழை இல்லாத காரணத்தால் தென்னங்காய் வந்துக்கிறது சின்ன சின்ன சைஸாக தான் வந்துருக்குது. பருப்புக்கான உதவுமான்னு பருப்பு கேட்டால் அந்த பருப்பு கூட ஆகாது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இருந்தாலும் எங்களுக்கு அரசாங்கமாக பார்த்து ஏதானோ ஒரு. திருப்பூர் அருகே தனியார் இரும்பு உருக்காலை விரிவாக்கத்திற்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியாருக்கு சொந்தமான இரும்பு உருக்காலை கடந்த 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த உருக்காலையிலிருந்து வெளியேறும் நச்சு புகையால் மூச்சு திணறல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இரும்பாலை விரிவாக்கம் தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன், மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் உருக்காலையை நிரந்தரமாக மூடி சீல் வைக்க வேண்டுமென பொதுமக்கள் விவசாயிகள் வலியுறுத்தினர். கண்ணெரிச்சல், சுவாச கோளாறு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம், புற்றுநோய், பெண்களுக்கு உண்டான அனைத்து விதமான நோய்களும் இதனால வருது. இந்த அளவுக்கு இந்த கூட்டம் கூடி இருக்குன்னா அதுக்கு எங்களோட எழுச்சி, அந்த நோயோட தாக்கம் இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். ஆனா இவங்க வந்து விரிவாக்கம் அப்படின்ற பேரை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா விரிவாக்கத்துக்கு நாங்க வரல. இதை வந்து இழுத்து மூடணும். அவ்வளவுதான் இந்த கூட்டத்துக்கு இது வந்து காரணமே. சேலம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையம் அருகே சங்கிலி முனியப்பன் கோவில் பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. குடிநீர் குழாய் அமைக்க பள்ளங்கள் தோண்டப்பட்டன. பணிகள் நிறைவடைந்த நிலையில் சாலை சீரமைக்கப்படவில்லை. இதுகுறித்து கிராம மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள், வாகன ஓட்டிகள் என அனைத்து தரப்பினரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சாலை சீரமைக்கப்படவில்லை என்றால் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கிராம மக்கள் முடிவு அறிவித்துள்ளனர். மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை தூர்வாரி சுத்தப்படுத்த வேண்டுமென விவசாயிகள் வாழ்வாதார மீட்பு குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே விவசாயிகள் வாழ்வாதார மீட்பு குழுவினர் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் தூர்வாரப்படவில்லை என்று புகார் கூறப்பட்டது. இந்த ஏரி குளம், குட்டை ஆகியவற்றை தூர்வாரி காவிரி ஆற்றிலிருந்து மீனாக கடலில் கலக்கும் தண்ணீரை இந்த ஏரி குளங்களில் நிரப்ப வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோரிடம் மனு கொடுப்பது என ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் உள்ளது. இந்த குளங்களிலே நீர் ஆதாரங்கள் முற்றிலும் இல்லை. வான் பொய்த்தால் மட்டுமே, மழைநீர் இருந்தால் மட்டுமே அந்த குளங்களுக்கு நீர் வரும் வகையிலே தற்போது இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த நீர் வரும் பாதைகளும் முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளது. குளங்களும் சரியாக தூர்வாரப்படாமல் உள்ளது. இதை அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும், ஆற்றுப்படையில் இருக்கக்கூடிய எங்கள் ஊருக்கு காவேரி ஆற்றிலிருந்து எங்கள் பகுதியில் உள்ள அனைத்து குளங்களுக்கும் நீர் நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்கள் குழுவின் சார்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலே முடிவு செய்துள்ளோம். திருத்தணி முருகன் கோயிலில் 13 நாட்களில் 79 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் 528 கிராம் தங்கமும் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 13 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. மலைக்கோயிலில் தேவர் மண்டபத்தில் உண்டியல் பணம் எண்ணுவதற்கு தன்னார்வ தொண்டர்கள், பக்தர்கள், திருக்கோயில் ஊழியர்கள் ஆகியோர் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 79,82,000 ரூபாய் ரொக்கப்பணமும் 528 கிராம் தங்கமும் 3,643 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவற்றியூர் அருகே மணலி புதுநகரில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டசாமி கோயில் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் திருவற்றியூர் அடுத்த மணலி புதுநகரில் அமைந்துள்ளது ஐயா வைகுண்டசாமி திருக்கோயில். இக்கோயிலில் மாத தேர் திருவிழா, திரு ஏடு வாசிப்பு நிகழ்ச்சி 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வேண்டுதல் செய்தனர். பொன்னேரி அருகே பறிக்கப்பட்டு ஸ்ரீசாய் பிருந்தாவனம் பாபா கோயிலில் நவராத்திரி விழா குழு வைத்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பறிக்கப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீசாய் பிருந்தாவனம் பாபா கோயில். இக்கோயில் நவராத்திரி விழா குழு வைத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. படிகள் அமைக்கப்பட்ட அதில் விநாயகர், வள்ளி, தெய்வானை, சமேத முருகர், சிவன், பார்வதி, விஷ்ணு பகவான், குபேரன் உள்ளிட்ட சாமி சிலைகள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் வந்திருந்து நவராத்திரி கொழுவை கண்டு ரசித்து துர்கை அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். திண்டுக்கல் அருகே பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய சமத்துவ நவராத்திரி விழா பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பழகிய வத்தலக்குண்டு கிராமத்தில் குட்டி கண்ணன் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. அந்த மையத்தில் படிக்கும் பள்ளி மாணவர்கள் இணைந்து அதே பகுதியில் உள்ள மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சமத்துவ நவராத்திரி கொழு விழாவினை நடத்தி வருகின்றனர். 12ஆம் ஆண்டான இந்த வருடமும் மாணவர்கள் இணைந்து நவராத்திரி விழா கொண்டாடி வருகின்றனர். படிகள் அமைத்து பல்வேறு சாமிகளின் சிலைகளை அழகாக அடுக்கி வைத்து மழை வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர். இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து வருகின்றனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நாள்தோறும் பிரசாதங்கள் வழங்குவதோடு மூலிகை தீர்த்தமும் மாணவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் இந்த செயலை அனைத்து தரப்பினரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தருமபுரி அருகே கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மகாபாரத உற்சவத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியப்பட்டி பகுதியில் அமைந்துள்ளது தௌபதியம்மன் திருக்கோயில். இக்கோயில் புனரமைக்கப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகாபாரத மகோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 21 நாட்களாக மகாபாரத திருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஓம் சக்தி விநாயகர் நாடக சபா கலைக்குழுவினரின் மகாபாரத தெருக்கூத்து நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வுகளான அர்ச்சுனன் தபசு, புறவஞ்சி, கிருஷ்ணன் தூது, துரியோதனன் படுகளம் உள்ளிட்ட நாடகம் நடித்து காண்பிக்கப்பட்டது. விடிய விடிய நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்டுகளித்தனர். பாரம்பரிய கலையான தெருக்கூத்து கலையை பாதுகாத்திட தமிழக அரசு உதவி வழங்க வேண்டும் என்று தெருக்கூத்து கலைஞர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
எங்கள் தெருக்குத்து கலை நாங்கள் 25 பேர் நடிக்கிறோம். அந்த 25 பேர்களுக்கு இப்போ வேண்டிய ஊதியம் சிக்கிறதுல, ஆனால் நடிகராக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து எங்களுக்கு வேண்டிய ஊதியம் இல்லை. அதனால இந்த அரசாங்கம் இந்த ஏழை, அதாவது கலைஞருக்காக இந்த கூத்தே நம்பி வாழக்கூடிய இந்த ஏழை கலைஞருக்கு இன்னும் பல சலுகையை செய்யணும். இந்த கலை அழிந்து விடாமல், இது பாரம்பரிய கலை, இதுதான் அஸ்திவாரம். இந்த கலை நலியாமல் இருக்கணும், இந்த கலை அழியாமல் இருக்கணும். அரசாங்க உதவி வேணும், எங்களை வாழ வையுங்கள். செங்கல்பட்டு பகுதியில் பழமை வாய்ந்த தசரா திருவிழாவின் 5ஆம் நாளான இன்று 20,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டில் 100 ஆண்டுகள் கடந்து கொண்டாடப்பட்டு வரும் தசரா திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் விதவிதமான அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். 5ஆம் நாளான இன்று கை குழந்தையுடன் கருமாரி அம்மன், மேல்மலையனூர் அங்காளம்மன், பெருமாள், சிவன் உள்ளிட்ட 23 தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் வாழித்தனர். இதைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த விழாவில் 20,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஆங்காங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே ஒருங்கிணைந்த மகளிர் குழந்தைகள் சுகாதார கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் கால்நடை பாதுகாப்பு இடமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த அமர்நாத் புதூர் கிராமத்தில் தமிழக அரசு சார்பில் பல லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மகளிர் குழந்தைகள் சுகாதார கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து மது அருந்துவது உள்ளிட்ட தீய செயல்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். அத்துடன் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சுமார் 50 மேற்பட்ட கால்நடைகளை கட்டி அதனை கால்நடைகள் பாதுகாப்பு இடமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தது. சமூக விரோதிகளிடமிருந்து ஒருங்கிணைந்த மகளிர் குழந்தைகள் சுகாதார கட்டிடத்தை மீட்டெடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் தனியார் பேருந்து மோதி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஈஞ்சம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் 108 ஆம்புலன்ஸில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நோயாளி ஒருவரை மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அப்போது ஆத்தூர் பகுதியில் தனியார் பேருந்து மீது ஆம்புலன்ஸ் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்த நோயாளி கண்ணியம்மாள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்த மருத்துவ பணியாளர் தினகரன், சரஸ்வதி ஆகியோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் பிரேக் பழுது காரணமாகவே விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை அருகே காணாமல் போன மனுக்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2வது நாளாக விடிய விடிய தர்ணாவில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவித்தொகை கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் 50 மேற்பட்ட மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த மனுவிற்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது மனுக்கள் அனைத்தும் காணாமல் போய்விட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மாற்றுத்திறனாளிகள் காணாமல் போன மனுக்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு பதில் கிடைக்காததால் தொடர்ந்து 2வது நாளாக விடிய விடிய தர்ணாவில் ஈடுபட்டனர். 2016ல இருந்து மனு கொடுத்து இன்னை வரைக்கும் அந்த மனுவே எங்களுடைய கொடுத்த மனுக்களே ஒன்று கூட கிடையாது. லேண்ட் லிஸ்ட்னு ஒன்று, வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒன்று கொடுத்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க மக்களுடைய பேரும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2016ல ஆர்டர் காப்பி வாங்கி இன்னை வரைக்கும் அவங்களுக்கான பணத்தை போடவே இல்லை. இன்னும் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். நைட்டு இந்த கொசு கடையில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இங்கே உள்ள அதிகாரிகள் யாருமே வந்து எங்களிடம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, பேசலை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் சரி, எங்கள் கோரிக்கை நிறைவேறினால்தான் நாங்கள் கிளம்புவோம். அனைத்து தாலுகாக்களிலும் சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி கீழ்பண்ணாத்தூர் தாலுகாவில் நடந்தது, இப்ப திருவண்ணாமலை நடக்கிறது. இதே நிலைமை மனுக்கள் வந்து காணவில்லை என்ற இது திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்கும், அடுத்தபடியாக ஆரணி, செங்கம் இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் மனுக்கள் காணவில்லை என்ற இது முறையாக ஃபைல் பண்ணி வைப்பதில்லை. இந்த இதுனால
மாட்டுத்திறனாளி அனைவரும் நாங்கள் கொதித்து ஏறிந்து 2000 ரூபாய் உதவித்தொகை, இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கேட்ப எங்களுக்கு வந்து 3 வேளை வச்சு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாயை அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கூட கொடுக்க முடியாது. அந்த மாவட்ட நிர்வாகம் எங்களை மாட்டுத்திறனாளிகளை எந்த அளவுக்கு அலைக்கழிக்குது என்று. வேடச்சந்தூரில் தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 72,640 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் வேடச்சந்தூர் தீயணைப்புத்துறையினர் லஞ்சம் பெறுவதாக வந்த தொடர் புகாரின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் 10 மேற்பட்ட அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் சோதனையிட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சோதனையில் கணக்கில் வராத 72,640 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. மேலும் தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகளை துறை ரீதியாக விசாரிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். திடீர் சோதனையால் வேடச்சந்தூர் தீயணைப்புத்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாதவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வழிப்பறி செயின் பறிப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஒருவர் தப்பி ஓடினார். சென்னை மாதவரம் சாஸ்திரி நகரைச் சேர்ந்த லோகேஸ்வரி என்ற பெண்மணியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்றனர். அதேபோல் மாதவரம் மஞ்சம்பாக்கம் அம்மா உணவகம் அருகே நடந்து சென்ற பாலமுருகன் என்பவரை அடித்து மிரட்டி 2000 ரூபாய் பணம் மற்றும் விலை உயர்ந்த செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பிடுங்கிச் சென்றனர். இதுகுறித்து மாதவரம் பால் பண்ணை காவல் நிலையத்திற்கு பாலமுருகன் என்பவர் புகார் அளித்ததன் பேரில் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி கேமராக்களின் பதிவை வைத்து தீவிர விசாரணை செய்தனர். இந்த நிலையில் கொள்ளையர்கள் இருவரும் மாதவரம் அடுத்த கொசப்பூர் பாலம் அருகே பதுங்கியுள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அங்கு விரைந்து சென்ற போலீசார் அவர்களை பிடிக்க முற்பட்ட போது தப்பிக்க முயன்ற தேவராஜ் என்பவர் பள்ளத்தில் தவறி விழுந்து வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவனை பிடித்து கைது செய்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய விக்கி என்பவனை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை அருகே ஷேர் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவிகள் உள்ளிட்ட 12 பேர் காயமடைந்தனர். நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை காடம்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 7 பள்ளி மாணவிகள் உள்பட 12 பேர் ஷேர் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராததமாக ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மாணவிகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் விபத்தில் காயமடைந்த 12 பேரையும் மீட்டு நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற ரத்த தான முகாமை 100 கல்லூரி மாணவர்கள் ரத்த தானம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தனியார் கல்லூரியில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. வேலூர் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் செஞ்சுளுவை சங்கம் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இது 100 பங்கேற்று ரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் செங்கம் வட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை அருகே புள்ளி மான்களை நாய்கள் துரத்தி கடித்ததில் ஒரு மான் உயிரிழந்த நிலையில் மற்றொரு மான் பத்திரமாக மீட்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே செய்யானம் கிராமத்தில் வயல்வெளிகளில் மேய்ந்த 2 புள்ளி மானை நாய்கள் துரத்தி கடித்தது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வனத்துறையினர் வருவதற்குள் நாய்கள் கடித்ததில் ஒரு மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து மற்றொரு மானை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். உயிரிழந்த மானை வனத்துறை அதிகாரிகள் உடற்கூறு ஆய்வு செய்து அங்கேயே புதைத்தனர். பின்னர் காயமடைந்த மானுக்கு சிகிச்சை அளித்து அழைத்துச் சென்றனர். முல்லை பெரியாறு அணையை 5 கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குவது முல்லை பெரியாறு அணை. கடந்த சில நாட்களாகவே கேரள மற்றும் அணைய நீர்ப்பிடி பகுதிகளில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக அணைய நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வந்தது. இந்த நிலையில் 5 கொண்ட குழுவினர் முல்லை பெரியார் அணையை ஆய்வு செய்து வருகின்றனர். அணைய நீர்மட்டம், உறுதித்தன்மை, நீர்வரத்து உள்ளிட்டவைகள் குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இந்த குழுவில் தமிழக பொதுப்பணித்துறை செயற் பொறியாளர், கேரள மாநில பொதுப்பணித்துறை செயற் பொறியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். தஞ்சை அருகே தனியார் பல்கலைக்கழகத்தின் விடுதி அறையில் ஆராய்ச்சி மாணவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தஞ்சை வல்லம் அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் சென்னை கே நகரைச் சேர்ந்த ரகுவரன் என்ற மாணவர் படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று கல்லூரி முடிந்து விடுதிக்கு வந்த மாணவர் நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த சக மாணவர்கள் கதவை திறந்து பார்த்துள்ளனர். அப்போது நைலான் கயிற்றால் மின் விசிறியில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த மாணவனை பார்த்த சக மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர்.
பின்னர் கல்லூரி நிர்வாகத்தின் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மாணவனின் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.